गाइस वेलकम टू अवर चैनल इदु उंगा सैम्स तमिल चैनल ना उंगा आरती போன எபிசோட்லேயே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அவரை நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் என்னை ஒரு காஃபிக்காக ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றிட்டார். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால அவர் இன்றைக்கி தரமாக வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ராங்க் மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். இது வந்துட்டு எப்படின்னா ஒரு டிவி ப்ராங்க் தான், டிவி ப்ரோக்கன் ஆன மாதிரி, டிவி ஸ்க்ரீன் ப்ரோக்கன் ஆன மாதிரி ஒரு ப்ராங்க் தான். ஆனால் வந்துட்டு அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட்டர். ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிவி வாங்கினார். இஎம்ஐ போட்டு ரொம்ப இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இஎம்ஐ கட்டி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த டிவி இல்லைன்னா, அந்த டிவி ஸ்க்ரீன் ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா அவரோட மென்டாலிட்டி எப்படி போகும்? நான் வந்துட்டு என்னை 4 அடி அடித்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி தான் இந்த ப்ராங்கை நான் பண்ண போகிறேன். அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி எப்படி நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பின்னாடி டிவியும் வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா போய் ஸ்பீக் இப்போ என்ன பிளான்னா மேலே ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து நான் ஃபிஷ்க்கு ஃபுட்டு போடுறப்போ என் கைத்தவறி அது கீழே டிவியில் பட்டு அது டிவி ஸ்க்ரீன் ப்ரோக்கன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் போய் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை வந்துட்டு கீழே விழுந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலேருந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறோடனே மேலேருந்து நான் கீழே விழுற மாதிரி கரெக்டாக இந்த பொசிஷனுக்கு வச்சுருக்கேன். இங்கே அடித்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போ நான் ஸ்பீக்கர் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு என் வீட்டில் அவங்க கொஞ்சம் மண்ணு அடி கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா ரிமோட் எடுத்து செக் பண்ணாலும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ ரிமோட்லேருந்து நம்ம செல்லை கழட்டிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ரியலாக அவன் நம்புவான். ஏன்னா வந்துட்டு ப்ராங்க்கு ப்ராங்க்னு சொல்லிட்டு அவனே டிவியில் செக் பண்ணாலும் பண்ணிவிடுவான். ஸோ அதனால் நான் வந்து டிவிலேருந்து ரிமோட் செல்லுலேருந்து கழட்டிட்டேன். இப்போ நான் வந்துட்டு அவனை போய் நான் கூப்பிட போகிறேன். இந்த மாதிரி டிவி வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு, ஃபிஷ் டேங்க் போடுற ஃபிஷ் டேங்க்கில் வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போடுறப்போ வந்துட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் கைத்தவறி கீழே வந்து டிவி ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அவன் வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பார்த்திங்கன்னா அவன் உள்ளே தான் வந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்ருக்கான். நான் இப்போ அவனை கூப்பிட்டு போகிறேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க மாமா. மாமா ஏ மாமா. 2000 years later. ஏ மாமா இங்கே நிமிஷம் வாங்க. 1 eternity later. இங்கே நிமிஷம் வாங்க மாமா. பாத்துற டிவி உடஞ்ச மாதிரி பிராங்கா சத்தியமா இல்லாம நிஜமாலுமே ஸ்பீக்கர் பாக்ஸ் என்ன உடந்து கிடக்குது. இப்படி மீனுக்கு எடுத்து ஃபுட்டு போட்டனா இங்க வந்து கை தவறி ஸ்பீக்கர் பாக்ஸ் கீழே விழுந்து இப்படி ஆடி இங்க உடஞ்சிருச்சு. அப்பா அது மேலதான் விளையாடுறியா போய் சொல்றியா? சீரியஸா பேசுறது சத்தியமா ஒரு டென்ஷன் என்ன வச்சுக்கோ. நிஜமாலுமே சீரியஸா தான் திட்டாங்க. நிஜமாலுமே நீ போடல பசியா இருக்கும் சொல்லிட்டு நான் போட்டேன். போய் பட்டு அழகா முடிச்சு போட சொன்னா போட வேணாம் சொன்ன
இல்லம்மா மீன் பசியா இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் இங்க வந்து வந்துருச்சுமா அதனாலதான் நான் போட்டேன் சத்தியமாட என்ன டியூ இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் இப்பதான் நீ முடிஞ்சிச்சு டியூ போன மாசம் தான் நீ முடிஞ்சு முடிஞ்சு முழுசு ஒரு மாசம் கூட ஆகுது ஒன்னாம் தேதி தான் முடிஞ்சு தேதி ஆறு இது வாங்கறதுக்கு எத்தனை பேர்ட்டு திட்டம் வந்துச்சு இப்ப உங்களுக்கு அவசியமானு கேட்டாங்களா இல்லையா வாடகை காசு எல்லாம் இதுக்கு அவன் போட்டு போட்டு இது பண்ணிருக்கோம் இல்லையா வாங்கி அவன் வாங்கி அவன் ரெடி பண்ணிக்கலாம் நீ அவன் கிருஷ்ணன் அவன் அவன்கிட்ட கேளு நாளைக்கு அவன் டிவி 32 இன்ச்சு அவன் அவ்வளோ 12,000 வாங்கினான் அவன் டிவிக்கே டிஸ்பிளே மாற்ற 10,000 கேட்டாங்க அது கொண்டு போட்டால் அதுக்கே ரேட் ஆகி போச்சு 10,000 அதுக்கே இது நீ யோசிச்சு போய் எப்படி கஷ்டப்பட்டு என்னென்ன வாரண்டியில் நீ உடைச்சதுக்கு அவங்களே பண்ணி தருவானா ஆனால் நீ வேணும்னு தான் போறப்பட்டு போயிடா நாளைக்கு வரும் உங்க அத்தை மாமா சொல்லிக்கிங்க என்னாச்சுங்க அப்போ மாமா வந்தால் டிவி போட சொல்லுவார் மாமனார் கேட்டால் சொல்லிக்கிங்க என்ன பிரச்சனை இந்த மாதிரி உடஞ்சிச்சு மாமா மாற்றிக்கலாம் மாமா சொல்ல அவர்கிட்ட தெரியும் வா எதுவும் பண்ணலங்க வா வந்து வா நான் திட்டில் வா அதை செஞ்சு இங்கே வா நான் அதை செஞ்சு என் மேல் மேலே டென்ஷன் கத்த வைக்காத எதுவும் பண்ணலங்க வா இங்கே வா நான் அதை செஞ்சு இப்போ என்ன ஒன்று சொன்னாங்க இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியும் என்ன பேசுவாங்க நீயே சொல்லி எல்லாம் எவ்வளோ பெருமை பேசினாங்க பரவாயில்லடா டிவியெலாம் வாங்கிட்டா எல்லாம் வாங்கி போட்டேன் எல்லாம் எவ்வளோ பெருமையும் பேசினாங்க எவ்வளோ இந்த கஷ்டத்துக்கு இது வாங்கி எத்தனை பேர் வீட்டு மாட்டி வந்து எத்தனை பேரும் சத்தம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் கூட இதை தான் பூப்பா சோப்பா எப்படி தான் அப்படி போட்ட நீங்கள் ஃபுட்டு எடுக்கும்போது கீழே போட்டியல் சொல்லு ஃபுட்டு போட்டுட்டேன் ஃபுட்டு போட்டுட்டு இப்படி இது பண்ணுறப்போ அந்த வயர் ஸ்லிப் ஆகி மேலே உனக்கே நீ ஹைட்டு பார்த்தது அங்கே உன்னை யார் எடுக்க சொன்னது ஃபர்ஸ்ட்டு நான் போடுவேன் இங்கே ஏறி டைமர் அவ்வளோதான் என்ன பண்ணுறே பண்ணு அவ்வளோதான் நான் எதுவும் பேசல பார்க்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு போப்பா வேணும்னு பண்ணலாம் பேசணும் நான் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல எவ்வளோ இது பற்றி வாங்கினுச்சு புரிஞ்சுக்கோ நான் எதுவுமே சொல்லலை இது பண்ணேன் இதை பண்ணி நான் எதுவும் சொல்லலை
ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். மெல்வின் குட்டி அவ்வளோ ஒரு அழகாக ஆட்டு போயிருக்கான். வந்தோடனே நம்ம வீடியோ கட்டிட்டு சத்தியமா இப்போ எதுக்கு எடுத்தாலும் அந்த விதமாக வச்சுக்கி சத்தியமாக டென்ஷன் ஆகிடுவோம். அப்புறம் என் பாரு நீயே சொல்லாது, என்ன இது பண்ண முடியுமா, ரெடி பண்ண முடியுமா? திரும்பி அசால்ட்டாக ரெடி பண்ணி எங்கே காசு இருக்குது? நீ அதான் போட்டாங்க மதியம் 12 மணி வரைக்கும் வெளியே போக கூடாது. செலவுக்கு என்ன பண்ணும், நீங்கள் வீட்டுக்கு வாடகை கட்டணுமா, கரண்ட் பில் கட்டணும், பையனுக்கு பால் காசு தருமா, இது எல்லாம் ஒரு ஒரு சீசன் அசால்ட்டாக இருக்கு. சத்தியமா பண்ணவே இல்லைம்மா. வேணும்னு ஒன்றும் ஒன்றும் இல்லை, மழை முடிஞ்சு போச்சு, இல்லை கழட்டி போட்டுட்டேன் நான். ஆ கழட்டி போட்டுட்டா, சொல்லு கழட்டி போட்டா, கழட்டி போட்டா, கழட்டி போட்டா. நீ எதுக்கு இது ஆகும் ப்ராங்க்லாம் இப்போ ஒர்க் ஆனவங்கள ரிமோட்ல சத்தியமாக ப்ராங்க் தான் ரிமோட்டே ஒர்க் பட்டனும் ஒர்க் ஆகல டிவி எதுவும் பண்ணிடாது உடஞ்சிச்சு இந்த சந்தோஷம் தான் எனக்கு வேணும். போன டைம் காஃபிக்காக என்ன என்ன டிவி எடுத்து சடாரன் போட்டுருந்தா என்னதுக்காக வருது? அதான் நான் வந்து குடிச்சிட்டேன், எனக்கு தெரியும். ஆனா சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. என் அடிப்பான் தான் நினைச்சேன். ஆனா நான் பிசிக்கு அடிச்சு என் கையோ அடிக்க. ஆனா கடைசியில் எது தலை கட் பண்ண ஓடுங்க, ஓடு கட் பண்ண போ. ஃபர்ஸ்ட் எதுக்கு என் தலையை பிடிச்சி எதுக்கோன்னா சத்தியமா ஒரு ஆயிடுச்சு. ஐயோ அடிக்கதான் போறானு பயந்தே போயிட்டேன் நான். நான் மட்டும் செய்வேன் போன் பேசிட்டு. இந்த சந்தோஷம் தான் எனக்கு. மக்களே நம்ம பிராங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு. இவன் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இதுதான் எனக்கு வேணும். ஆஃப் பண்ணு. எதுக்கு நான் கேமரா வச்சிருக்கிறது போறேன்? இதுதான் எனக்கு வேணும். ஸ்ப்ரே பாட்டில் பின்னாடி வச்சிருக்கேன். காஃபிக்காக என்ன என்ன பாடுபடுத்துறானோ உங்களுக்கே நல்லா தெரியும். தலைவலி ரெண்டு நாளா விடவே இல்ல. எனக்கு தெரியும் அடுத்த நாளே இவன் பிராங்க் பண்ண கண்டுபிடிச்சிடான்னு தெரிஞ்சது. ரெண்டு நாள் கழிச்சு நான் பிராங்க் பண்ணேன். சோ வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஆனா பாருங்க டிவி எடுத்து போட்டு உடைக்க போறான் லூசு கிறுக்கு பையன். அப்புறம் எடுத்து போட்டு உடைக்காம அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எதுக்குடா நீ டிவில கை வைக்கிற? டிவி கஷ்டப்பட்டு வாங்கணும். ஒரு டிவி ரெண்டு டிவி எத்தனை டிவி வாங்க பாரு. ஆனா நிஜமாலுமே ஒரு ஸ்கிராச் கூட இல்லாம அவன் தொடச்சு தொடச்சு வைப்பான். அதனாலதான் நான் இந்த பிராங்க் எல்லாம் சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணுவோம். நீ
சூப்பரான பிராங்க்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்துட்டே பேருந்து நான் உங்களை என் பேர் சந்தோஷிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. பை.